பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமற்ற முறையில் நீதியை நிலைநாட்ட மனிதநேயம் கொண்ட அனைவரும் முன்வர வேண்டும் என வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கிற்கான சமாதானம் மற்றும் நீதிக்கான குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையில் 2019 நடாத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படம் தொடர்பாக பலரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கிற்கான சமாதானம் மற்றும் நீதிக்கான குறுக்கள் ஒன்றியமும் 14 திகதி கடந்த வியாழக்கிழமை இது தொடர்பாக ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வறிக்கையில் சேனல் 4 தொலைக்காட்சி ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிக்கொணர்ந்து அது தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி அம்மக்களுக்கு நீதி கிடைக்க மேற்கொள்ள வேண்டிய சர்வதேச விசாரணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளதுடன் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான நீதியான சர்வதேச விசாரணையின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய சேனல் 4 ஆவணப்படத்தின் உண்மைத்தன்மைகளை கண்டறிய கோருபவர்கள் கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட போர்க்குற்ற ஆவணப்படங்களின் உண்மைத்தன்மைகளை நிராகரித்து சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ள மறுத்த பக்கசார்பான மனநிலைகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் மன்னிக்கப்படுவார்கள் எனும் பேரழுத்தந்தை மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களின் கூற்று நாட்டில் மேலும் குழப்பத்தை உருவாக்கி குற்றவாளிகளை பாதுகாக்க வழிவகுக்கும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமற்ற முறையில் நீதியை நிலைநாட்ட மனிதநேயம் கொண்ட அனைவரும் முன்வர வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளது.